இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்டில் கிடைக்கிது பி மார்க்கெட் ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பிரிவுகள் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் we know your pain டக்கன का यो नचन जलिको ஜென்சன் அனிக்கல்சன் குயிக் ட்ரையிங் எப்படி இருக்கு இந்த உணர்வு உங்க தாத்தா எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா ஆத்மா இங்க இருக்குன்றதுக்காக அவங்க வந்து பாக்குறாங்க இந்த ராமபுரம் தோட்டத்துல திரு எம்ஜிஆர் இல்லம் இருக்கு இப்போ நீங்க தான் அரசியல் வாரிசுன்றத நிரூபிக்கிறதுக்காக இப்போ ஒரு விருப்ப மனு கொடுத்துருக்கீங்களா என்ன அதிமுக இல்ல அப்படிலாம் கிடையாது நான் கடைக்கோடி தொண்டனா தான் கொடுத்துருக்கேன் நீங்க போய் விருப்ப மனு கொடுத்துட்டு அவர்களையும் சந்தித்து விட்டு தான் வந்திருக்கீங்க என்ன சொன்னாங்க எனக்கு அதிமுகவா ஓட்டு ஆனா இத கொண்டு போற வழி பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல நீங்க போய் அங்கேயே தான் நான் அவங்க கூட இருந்து அவங்க ஒரு அரசியல் இருப்பு அங்கிருந்து தொடங்கி இருக்கு இருக்கலாம் ஜரையும் சரி புரட்சி தெளிவு அம்மாவும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஏன்னா என் கல்யாணம் நடத்தி வச்சது புரட்சி தெளிவு அம்மா தான் அவன் கோட்டைக்கு கூப்பிட்டு அவங்க முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் எம்ஜிஆர் மறைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்துதான் என்ன அவர் வாழ்ந்த வீட்டில் இருக்கீங்க அவரோட பேர் அண்ட் ரத்த உறவு நீங்க ஆனா நீங்க கூட எம்ஜிஆரின் வாரிசுன்னு உங்களால சொல்ல முடியாது இல்ல நான் சொல்றதே இல்லை எம்ஜிஆரோட உண்மையான அரசியல் வாரிசு யார் தெரியுமா டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் நட்பை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய இடத்துல வந்து உதயசூரியன் தான் இங்க இருக்கும் ஆமா ராமபுரம் தோட்டத்தில் நிறைய தோண்டினால் பிணங்கள் கிடைக்கும்ன்ற ஒரு வரலாறு கூட இருக்கும் ஓ பி எஸ் சிபிஎஸ் தலைமை உங்களுக்கு சரிதான்னு தெரியுதாவுக்கு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மறைந்த மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பேரனும் ஜூனியர் எம்ஜிஆருமான திரு ராமச்சந்திரன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ராமச்சந்திரன் சார் வணக்கம் உங்கள் பேரும் ராமச்சந்திரன் ஆமாம் எம்ஜிஆருடைய பேரன் மகன் வழி பேரனா மகள் வழி பேரனா எம்ஜிஆருடைய பேரனான ராமச்சந்திரன் இல்லை ரெண்டு வழியும் வந்து சொந்தம் தான் ம் ஆனால் வந்து எம்ஜிஆர்ஐயோட மனைவி இருக்காங்க இல்லையா ஜானகி அம்மா ஸோ அவங்களோட தம்பி பொண்ணு தான் எங்கள் அம்மா சரி ஸோ ஐயா வந்து அஞ்சு பேரை வந்து அடாப்ட் பண்ணார் தத்தெடுத்தார் யாருன்னா வந்து ஜானகி அம்மாவோடய தம்பி பொண்ணுங்களை சரி ஸோ அவங்களோட பசங்க தான் நான் ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு அடைமொழி இது எப்படி உங்க உங்களுக்கான ஆதரவாளர்கள் மூலம் கிடைத்ததா இல்லை நீங்கள் பேரன் என்பதனால் நீங்களாக சொல்லிக்கொண்ட பேரன் இரும்பன் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் ஹீரோவா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுல வந்து டேரக்டர் வந்து ஜூனியர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு வச்சாரு ஸோ அதனால அதுல இருந்து சரி இது நல்லா செட் ஆகுதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நான் சொன்னேன் நான் ஜூனியர் எம்ஜிஆர்லாம் வாண்டான் எம்ஜிஆர் பேரன் ராமச்சந்திரன் இல்லை எம்ஜிஆர் கிராண்ட்சன் ராமச்சந்திரன் அப்படின்னு வச்சாலே போதும் அப்படின்னா இல்ல இல்ல இது படத்துக்கு இது தேவை அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி படத்துக்கு வச்சாங்க அது அப்படியே ரசிகர் மன்றம் அப்படியே ஜூனியர் எம்ஜிஆர் ஜூனியர் எம்ஜிஆர்னே ஆயிடுச்சு எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாபுரம் தோட்டத்தில் நாம் இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க இங்கே இந்த கார்டன் முழுவதும் இந்த தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் நீங்கள் தான் முன்னின்று செய்வதாக கூட நான் வந்து அங்கே நிறைய தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட கே கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குது இந்த உணர்வு உங்கள் தாத்தா எம்ஜிஆர் வாழ்ந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க இல்லை நம்ம வீட்டில் இருக்க உங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது எம்ஜிஆர் ஐயா வீட்டில் இருக்கோம் அப்படின்றது ஒரு பெருமை ஆனால் வெளியிலேருந்து மக்கள் வராங்கல்ல ஆமாம் ஸோ அவங்க வந்து எம்ஜரையா ஆத்மா இங்கே இருக்குன்றதுக்காக அவங்க வந்து பார்க்குறாங்க ஸோ அவர் வீடு எப்படி இருக்கும் அவர் வாழ்ந்த தோட்டம் எப்படி இருக்கும் அது எப்படி பராமரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க எம்ஜரையோட பிறந்தநாள் போது ஒரு லட்சம் மக்கள் வருவாங்க நூற்றி நாலாவது பிறந்தநாள் கடைசியாக ஆமாம் சொன்னது ம் ஸோ அவங்கெல்லாம் வரும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் இன்னும் வந்து மக்கள் வந்து அவங்க வீடை பார்க்கறதுக்கே இவ்வளோ பேர் வராங்களே அப்படின்னு ஸோ அதனால நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால நான் எவ்வளோ என்னால் முடியுமோ என் என்னோட சேல்ரி என்னோட படத்தோட சேல்ரி அதை வச்சு நான் பராமரிச்சிட்ரு என்ன மாதிரி பராமரிப்புகள் அதே போல் திரு எம்ஜிஆர் உட்கார்ந்த அமர்ந்து அவர் பேசிய அவர் தூங்கிய இடங்கள் நிறையா இருக்கும் அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இடங்கள் எதேனும் சொல்லியிருக்காங்களா வந்தவங்க இல்லை நிறைய பேருக்கு வந்து என்னோட மக்களுக்கு நிறைய தெரியுது வந்தொன்னே எம்ஜிஆர் ரூம் அதுதான் எம்ஜிஆர்யா லிஃப்டில் தான் போவார் எம்ஜிஆர்யா இந்த ப படியில் தான் ஏறி போவார் அவர் லிஃப்ட்டு யூஸ் பண்ண மாட்டார் அவர் கார் இங்கே தான் நிற்கும் ஸோ நிறைய சொல்கிறாங்க ஸோ அவங்ககிட்டே நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் கார்டனிங்காக இருக்கட்டும் ஏன்னா எல்லாரோட விஐபி வீடு வந்து அவ்வளோ நல்லா பராமரிச்சிட்ருப்பாங்க ஸோ எம்ஜிஆர் அய்யா வீடு வந்து நிறைய இன்டர்வியூவில் வந்து ஒரு மாதிரி பழுதாகி கிடக்கு லைட் இல்லை அது இல்லைன்ற போது நம்மளுக்கே ஒரு கஷ்டமா இருக்கு அதுவும் மக்கள் கேட்கும்போது அது இன்னும் கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால சரி ஓகே நம்ம வந்து ஃபுல்லா பராமரிச்சா நிறைய பேர் இன்னும் வந்து பாக்குறதுக்கு இன்னும் நல்ல வசதியா இருக்குமே ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க வருவாங்க இங்க வந்து பார்த்துட்டு பின்னாடி உக்காந்து சாப்பிடுவாங்க ஒரு 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 ஹாஃப் டே இங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஸோ அது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி அவங்களுக்கு சோ நம்ம எம்ஜிஆர்ஐயா வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஸோ அதனால் நல்லா பராமரித்து வச்சுட்ருக்கேன் இந்த ராமபுரம் தோட்டத்தில் திரு எம்ஜிஆர் இல்லம் இருக்குது இதை தவிர்த்து என்னென்ன இருக்குது இந்த கார்டன் உள்ள இல்லை அவரோட கோயில் இருக்குது ஐயா வந்து அவங்க அம்மாவுக்காக வச்ச கோயில் இருக்குது அதுக்கப்புறம் ஐயா மறைந்த பின் அம்மா வந்து ஐயாவுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க அதுக்கப்புறம் அம்மா மறைந்த பின் அவங்க சமாதி இங்கே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் லைப்ரரி ஒன்று இருந்துச்சு எம்ஜிஆர் ஐயோட லைப்ரரி ஸோ அது இன்னும் இருக்குது ஆனால் பாடம் இருந்து கிடக்க அது இன்னும் ரெனவேட் பண்ணல பிகாஸ் ஆஃப் ஃப்ளட் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஸ்கூல் இருக்குது டெஃபண்டம் ஸ்கூல் ஸோ அது எம்ஜிஆர் ஐயாவில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போ அரசியல் கேள்விகளுக்கு வந்துடுறேன் திரு ராமச்சந்திரன் வந்து அதிமுகவில் வந்து போட்டியிடணும் அதாவது ஆலந்தூர் பல்லாவரம் ஆண்டிப்பட்டி மூன்று தொகுதிகளுக்கும் விருப்ப மனு கொடுத்துருக்கீங்க மூன்று தொகுதிகளில் எங்கேனாலையும் நான் நிற்க தயாராக இருக்கேன் அப்படின்னு திரு எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசுன்னு நிறைய பேர் இப்போ இருக்காங்க இப்போ நீங்கள் தான் அரசியல் வாரிசுன்றதை நிரூபிக்கிறதுக்காக இப்போ ஒரு விருப்பம் கொடுத்துருக்கீங்களா என்ன அதிமுக இல்லை அப்படிலாம் கிடையாது நான் கடைக்கோடி தொண்டனாக தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே வந்து நான் வந்து அதிமுக உறுப்பினர் நான் அப்போ ஏன் அரசியலில் வரல அப்படின்ற போது டூ தௌசண்ட் செவன் எயிட்டில் வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தபோது இது எங்கள் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுக்குறதா பேசிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இயர் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார் ஸோ அதனால் அந்த டைலமாலேயே இருந்தோம் நாங்கள் பாலிடிக்ஸ் வரலாமா இது ஆபத்தா இல்லை என்ன என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஐ அதுக்கு முன்னாடியே நான் வந்து சில படங்கள் அதெல்லாம் இருந்தேன் ஸோ நம்ம படம் ஃபீல்டே போய்டுவோம் எதுக்கு பாலிடிக்ஸ் அப்படின்ற போது நிறைய பேர் நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பி எம்எஸ் முடிச்சுருக்கீங்க ஆஸ்திரேலியா போய் முடிச்சுருக்கீங்க படத்தில் நடிக்கிறீங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து நல்லது செய்யலாமே மக்களுக்கு அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடை கோடி தொண்டனாக தான் வந்து ட்ரை பண்ணுறேன் நான் வந்து இன்னாரோட பேரன் அதனால் எனக்கு சீட்டு கொடுங்க அப்படிலாம் சொல்ல நான் நிறைய மக்களுக்கு செஞ்சுருக்கேன் மக்களுக்கு எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் அண்ட் இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பேரன் பேரேன் ஐயா வீட்டிலேருந்து வரன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஸோ தட் எனக்கு நான் நல்லது செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இது அவ்வளோ எஸ் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அதிமுக இன்றைக்கி ரெட்டை இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேருக்கு தான் இருந்துட்டுருக்கு அவங்க தான் அதிமுகவின் அடையாளமாக இருக்காங்க நீங்கள் போய் மனு கொடுத்துட்டு அவர்களையும் சந்தித்து விட்டு தான் வந்திருக்கீங்க என்ன சொன்னாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்ஜிஆர்ஐயா மறந்த பெண் வந்து இரண்டு கட்சியாக பிரிஞ்சிச்சு ஸோ ஜானகிமா அணி ஜே அணி ஜானி அணி ஆமாம் ஸோ அது போது அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துச்சு ஒன்று சேர்ந்துட்டு பிரம்மாண்டமாக நடத்தினாங்க ஏன்னா கட்சி வந்து பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக நடத்தினாங்க ஸோ அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து மறைந்த மறைந்த பெண் இபிஎஸ் ஐயான்னு வந்துச்சு ஸோ அவங்களும் வந்து சரி இதை வந்து நம்ம வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐயா வந்து சிஎம் பதவிக்கு உட்காரம்போது நிறைய பேரோட கேள்வி வந்து இவர் பண்ணுவாரா இவர் வித் ஸ்டாண்ட் பண்ணுவாரா ஒரு மூணு மாதத்தில் இவர் வந்து பண்ணி வச்சு தமிழ் தெரிவோம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனா அது அப்படியே ட்ரெண்டை மாத்தி வேற லெவலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கார் சோ அவர் அவர் மீதான ஒரு பேர் வந்து வேற லெவல்ல இப்போ பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே சோ இவ்ளோ பண்ணியிருக்காரு மூணு வருஷத்துல வந்து இவ்வளவு பேர் வாங்கிட்டாரு அப்படின்னு ஸோ எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் என்னன்னா வந்து எங்க த ஃபவுண்டர் ஆஃப் ஏஏ வந்து எம்ஜிர் ஐயா தான் சோ அவரோட கட்சி வந்து பிரிவாயி பிரிவாயி வராமல் ஒன்றா சேர்ந்து வருது ஸோ ஒன்றா சேர்ந்து வரும்போது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ம் ஏன்னா ஒரு ஒரு கடைக்கூடி தொண்டனும் வந்து என்ன நினைக்கிறானா வந்து எனக்கு அதிமுகவா குத்து ரெட்டலையா குத்து எல்லாம் எம்ஜிஆருக்காக தான் ஓட்டு ஓட்டு ஆனால் இதை கொண்டு போகிற வழி இவங்க ரெண்டு பேரில் தான் முடியும் ம் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு ஜெயலலிதா தான் பார்க்கப்பட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதாவுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமான அந்த ரேப்போ உறவு முறை அவங்களே சொன்னாங்க இது என் குடும்பம்னு சொன்னதாக நீங்கள் பதிவிட்டீங்க பட் ஆனால் நீங்கள் அவங்க அவங்களுடைய அரசியல் காலகட்டங்களில் வந்து உங்கள் அப்பாவுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஆனால் நீங்கள் அவ்வளோ ஃபெமிலியராக தெரியல திரு ராமச்சந்திரன் கூட அப்போ விருப்பம் இல்லையோ உங்களுக்கு அந்த சமயத்துலலாம் இல்லை அந்த டைமில் எனக்கு பாலிடிக்ஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஓ ஒரு ஒரு ஆப்ஷனே இல்லை ஆக்சுவலாக ஆனால் எனக்கு ஒரு நடிகராக இருந்து எனக்கு நிறைய நல்லது செய்யணும்னு இருந்துச்சு ஆனால் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு நடிகராக இருந்து ஒரு சராசரி மனுஷனாக போய் நல்லது செய்யும்போது நிறைய தடைகள் வரும் நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்கணும் நிறைய இது கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஸோ ஆஸ் அன் ஆஸ் அன் எம்எல்ஏவாக போனால் எந்த பிரச்சனையுமே வராது ஸோ ஆண்டிப்பட்டியில் வந்து கொரோனா டைமில் வந்து என் ப்ரொடக்ஷன் சாப்பாடு நிறைய பேர் சாப்பிட்டாங்க அப்போ நான் கேட்டபோது எங்களுக்கு வேலை இல்லை கொரோனா சமயத்தில் எங்களுக்கு வேலை யாரும் கொடுக்கல நாங்கள் பட்னியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அறுபதாயிரம் ஃபேமிலிக்கு அரிசி காய்கறிகள் எண்ணெய் சானிடைசர் மாஸ்க் எல்லாமே வாங்கி கொடுத்தேன் அறுபதாயிரம் ஃபேமிலிக்கு ஸோ ஒரு ஒரு ஏரியாலையும் வந்து செலக்டட் பீப்புள் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி லிஸ்ட் எடுத்து டைவீஸ் அதுக்கப்புறம் வந்து ஊனமுற்றோர் வயசானவர்கள் அவங்க எல்லோரையும் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஏரியாலையும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன் ஏன் ராமச்சந்திரன் ஆண்டிப்பட்டிய போய் தேர்ந்தெடுத்தீங்க அங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் கொரோனா டைம்ல எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தது இருந்தது ஆனா நீங்க ஆண்டிபட்டி போய் செலக்டடா அங்க போய் மக்களுக்கு அங்கதான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஓ அங்க இருந்தீங்க அங்க எம்ஜிஆர் மகன் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன் சோ அப்போ அங்க அங்க நானும் லாக் ஆயிட்டேன் ஓ நீங்க அங்கேயே இருந்தீங்க ஆமா அங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் டு செவன் மந்த்ஸ் வந்து அவங்க கூடயே வாழ்ந்தேன் ஓ சோ ஒரு ஒரு வீட்லயும் போய் சாப்பிட்டேன் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல அது கூட அரசியல் வரலாறு வரல அதுதான் அதுதான் சொல்றேன் பாருங்க நான் நடிச்சது வந்து எம்ஜிஆர் மகன் அங்கே நான் தேனியில் நடிச்சிட்டு இருந்தேன் சரி ஸோ ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆட ஸ்டார் தொகுதி ஆமாம் அங்கே போய் சேவை செஞ்சேன் பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் போய் அங்கே அங்கேயோடு அட்டிக்கிட்டேன் ஸோ அதனால் அங்கேயே தான் நான் அவங்க கூட இருந்து அவங்க கூட ஒரு அரசியல் இருப்பு அங்கேருந்து தொடங்கியிருக்கு இருக்கலாம் இருக்கலாம் அவரோட செயல் என்ன ஃபீல் பண்ணாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு ரெண்டு பேருமே இன்னைக்கு அவங்க ஒரு ரெட்டலை ஏடிஎம்கே அவங்க தான் நீங்கள் போய் அவங்கள சந்திக்கும்போது எம்ஜிஆர் பேரனாக அல்லது ஒரு அதிமுக தொண்டராக நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது அவங்களுடைய அப்ரோச் எப்படி எனக்கு ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐயாமாலேயும் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு ஏன்னா நம்ம இங்கேருந்து ஒருத்தர் வரோம் ஏன்னா ஃபவுண்டர் ஆஃப் ஏஐடிஎம்கே அண்ட் ஐயா மீது அவங்க எவ்வளோ அன்பு கொண்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அண்டு பொருத்தி தெளிவி அம்மா கிட்டேயும் எவ்வளோ அன்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு எம்ஜிஆர்ஐயும் சரி புரட்சி தெளிவிய அம்மாவும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஏன்னா என் கல்யாணம் நடத்தி வச்சது புரட்சி தெளிவிய அம்மா தான் என் ரிசப்ஷனுக்கு வர முடியல அப்படின்ற போது அடுத்த நாள் அவங்க கோட்டைக்கு கூப்பிட்டு அவங்க முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் நிறைய இருக்குது இப்போது வந்து இபிஎஸ் ஐயாவும் ஓபிஎஸ் ஐயாவும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போது இவங்க பார்ப்பாங்களா அப்படிலாம் நினைக்கவே இல்லை சரி எனக்கு நிச்சயமாக பார்ப்பாங்கன்னு தெரியும் ஏன்னா என்ன தெரியும் அவங்களுக்கு நான் இங்கேருந்து வரேன்னு தெரியும் என் மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க நிச்சயமா எனக்கு வந்து சீட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் வந்து அந் இந்த பிராண்ட்ல போகாம எனக்கு வந்து அதிமுகவோட தொண்டர்னா தான் போகணும்னு ஆசை ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன தம்பி இங்கே உட்காந்துருக்கீங்க உள்ள போய் உட்காருங்க ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னா எதுவுமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது கட்சி ஆஃபீஸ் போனாலும் நான் வந்து வாசல்ல தான் நிற்பேன் சரி ஐயா ஓபிஎஸ் ஐயா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி தான் நான் பார்த்தேனே அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதா வழியில் இந்த கட்சியும் ஆட்சியும் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் பயணிச்சுருக்கோம் நூறாண்டு காலம் இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்கணும்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் வழியில் அப்படின்றது வந்து பயணிக்கிறாங்களா எம்ஜிஆரை நேசிக்கிறார்களா எம்ஜிஆர் வழியில் தான் நடந்துட்டு இருக்கிறது அதிமுக ஆமாம் நிறைய நடந்துட்டு இருக்குது நடந்துட்டு இருக்கு ஆமாம் ம் இல்லை திரு கமலஹாசன் போன்றவர்கள் நான் வந்து எம்ஜிஆர் மடியில் தவழ்ந்துன்னெல்லாம் சொன்னார் அவர் எம்ஜிஆர் படத்தை கூட அதிமுக பயன்படுத்துறதில்ல அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு தான் நிறைய எம்ஜிஆர் படங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஒரு பார்வை இருந்தது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதேனும் எம்ஜிஆர் மறைக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்து தான் என்ன இல்லை அப்படி எதுவுமே இல்லை ஏன்னா எல்லா போஸ்டர்ஸ்லேயும் எல்லா பேனர்ஸ்லையும் எல்லா டிவிலையும் வந்து ஐயா ஃபோட்டோ இருக்குது ஸோ அடுத்தடுத்த தலைவர்கள் மறைந்த பின் ஒரு ஃபோட்டோ சின்னதாகிடுது ம் ஐயா ஃபோட்டோ பெருசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்னதாகி சின்னதாயி அவங்க அவங்க போஸ்டர்ஸ் அடிக்கும் போது அவங்க இது இருக்குது கமலாசன் சார் சொல்ல சொல்ற மாதிரி மறைக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்ப எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஐயா தான் யூஸ் பண்றாங்க கமலாசன் சார் வந்து மடியில வளவந்ததா சொல்றாரு ஆமா ரஜினிகாந்த் சார் வந்து நான் வந்து தட்டி தட்டி கொஞ்சுவார் அப்படின்னு ஸ்டாலின் சார் வந்து பெரியப்பா தான் கூப்பிடுவேன் அப்படின்றாரு நான் எப்பவுமே தாத்தான் தான் கூப்பிடுறேன் சரி யார் யார் எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு இல்ல அது அது யாராலையும் சொல்ல முடியாது தெரியுமா அவர் வாழ்ந்த வீட்டில் இருக்கீங்க அவரோட பேரன் ரத்த உறவு நீங்க ஆனால் நீங்க கூட எம்ஜிஆரின் வாரிசுன்னு உங்களால சொல்ல முடியாது இல்லை நான் சொல்றதே இல்லை எம்ஜிஆரோட உண்மையான அரசியல் வாரிசு யார் தெரியுமா சொல்லுங்க ஏடிஎம்கேட கடை கோடி தொண்டர்கள் மட்டும்தான் மக்கள் மக்கள் தான் அரசியல் வாரிசு சரி ஏன்னா அவர் நிறையதுல வந்து மக்களாட்சி கொண்டு வரணும் மக்களாட்சி கொண்டு வரணும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கார் ஸோ மக்களோட இதுதான் வந்து அரசியல் வாரிசு சரி எம்ஜிஆருடைய அரசியலை நாங்கள் கொண்டு வரும் அப்படின்னு நிறைய திரைப்பிரபலங்கள் சொன்னதெல்லாம் ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாரும் சொன்னதெல்லாம் இருக்குது நீங்களும் சினிமா ஸ்டார் தான் நீங்களும் ஹீரோ தான் ஏன் திரைத்துறை சார்ந்த த புதுசாக ஒரு சிலர் வந்துட்டு இருக்காங்களே அவங்களாம் மக்கள் அபிமானிகள் எம்ஜிஆருக்கு பிறகு அவர்கள் வழியில் நாங்கள் ஆட்சி கொடுப்போம் அவர்களை நோக்கி ஏன் உங்களுடைய பார்வை திரும்பலை அவர்களோடு கூட இணங்கி போகணும்னு நினைக்கல நீங்கள் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் டுவெல்வ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் எங்கள் தாத்தா ஆரம்பித்த கட்சி எங்கள் தாத்தா ஆரம்பித்த சின்னம் அண்ட் எங்கள் தாத்தா ஆரம்பித்த கொடி இந்த மூணு எங்கே இருக்கோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஸோ கடைசி வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் திமுகவும் பற்றியான உங்கள் பார்வை திரு ராமச்சந்திரன் இல்லை அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க சரி அவங்க வேலையை அவங்க ஜாலியாக பார்க்குறோம் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் நட்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை அது வந்து ரொம்ப உண்மையானது உண்மையானது ரொம்ப உண்மையானது அண்டு ரெண்டு பேருக்குமான நட்பு வந்து நான் எங்கள் வீட்டிலேயே நிறைய பார்க்குறேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து உதயசூரியன் தான் இங்கே இருக்கும் ஸோ அதை இப்போ நான் மாற்றி வந்து ரெட்டலையா மாற்றியிருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து எல்லா கதவுகளில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய பாண்டிங் இருக்குது ஸோ நாங்கள் எப்போது கலைஞர் நிறையா இருக்கும்போது நாங்கள் போய் பார்க்கும்போது கூட நம்ம வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது இவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மேலே கூப்பிட்டுருவார் ஸோ அவரும் ஒரு நிச்சயமாக எம்ஜிஆரின் திட்டங்கள் எல்லாம் நிறைய எளிய மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வியந்து பார்த்த திட்டங்கள் ரசித்த திட்டங்கள் அப்படின்னு ஏதேனும் சொல்ல முடியுமா சத்துணவு சத்துணவு திட்டம் எப்பவுமே எம்ஜிஆர்னா சத்துணவு திட்டம் அது எல்லாருக்கும் தெரியும் சத்துணவு திட்டம் அதுக்கப்புறம் வந்து ஏழைகளோட பழகிற விதம் ஸோ அது ரெண்டுமே என் பாலிசில இருக்குது உங்கள் பாலிசில ஆமாம் ம் நானும் யாராவது பசிக்குது பைசா கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு கிலோ ரைஸ் பேக்காக வாங்கி கொடுத்துருவோம் ஸோ பைசாவை கொடுத்தா அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது சரி ஆனால் ரைஸ் பேக்கை கொடுத்தோன்னா அவங்க ஒரு வாரம் அவங்க குடும்பத்துக்கு அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக நான் ரைஸ் பேக்காக தான் கொடுப்பேங்க இன்றைய சமகால அரசியலை எப்படி பார்க்குறாரு திரு ராமச்சந்திரன் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சரியாக தான் பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதிமுக விஜஸ் திமுக தான் ஐம்பது ஆண்டு கால ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே பிஜேபி சில விஷயங்களில் வந்து அதிமுகவை இயக்குகிறது பிஜேபிக்கு அடிப்படையை ஆரம்பித்து விட்டது அதிமுக அண்ணா திமுக அமித்ஷா திமுக கூட மாறிடுச்சு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பதிவுகிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் தெரியுதா இது இல்லை பேசுகிறவங்க நிறைய பேசிட்டு தான் இருப்பாங்க அது வந்து ஒரு ஒரு கட்சி நடத்துகிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தான் தெரியும் சரி வா ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படின்ற போது அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன்ஸ் இருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் எவ்வளோ பண்ணணும் எவ்வளோ திட்டங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கணும் எல்லாமே வந்து இபிஎஸ்ஐயோ ஓபிஎஸ்ஐயும் இருக்கும்போது அவங்க இப்போதான் அவங்க வந்திருக்காங்க அவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும் நிறைய பேர் பேசுவாங்க இப்போ எம்ஜிஆர்ஐயா இருக்கும்போது எம்ஜிஆர்ஐயா வந்து தகத்தகன்னு மின்றாரு அவர் வந்து தங்க பஸ்பம் சாப்பிட்றாரு அப்படின்றாங்க யாராவது ஒருத்தர் பார்த்துருக்காங்களா தங்க பஸ்பம் சாப்பிட்றது அதெல்லாம் இல்லவே இல்லை ஒரு தட்டில் வந்து ஒரு இந்த நம்ம இந்த காப்பர்லாம் கிளாஸு அதெல்லாம் குடிப்போம் ஸோ அதோட கிரெயின்ஸ் வந்து உள்ளே போச்சுன்னா நம்ம நல்லது அப்படின்னு சொல்லி அந்த காப்பர் கிளாஸில் குடிப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு சின்ன கோல்டு ஃப்ரேம் இது இருந்துச்சு ஸோ அந்த தட்டில் சாப்பிட்டதை வந்து யாரும் வந்து தங்க தங்கப்பசபம் தங்க தங்கப்பசுபம் சாப்பிட்டா உயிரோடையே இருக்க முடியாது முடியாது ஸோ அந்த மாதிரி தான் ஆமாம் ராமபுரம் தோட்டத்தில் நிறைய தோண்டினால் பிணங்கள் கிடைக்கும்ன்ற ஒரு வரலாறு கூட இருக்கு யார் பார்த்தா யாராவது ஒருத்தர் வ நான் வேணா தோண்டி காட்டுறேன் நான் வேணா தோண்டி காட்டுறேன் யாராவது ஒருத்தராது ஒரு ஒரு பணமாவது காட்டுங்க எல்லாமே வந்து ஒரு டாக் தான் எஸ் ஒரு டாக் தான் எதுவுமே வந்து வந்து பார்த்தாதான் தெரியும் ஸோ வந்து பார்க்குற வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது ஏன்னா ராமபுரம் தோட்டத்தில் இரவு நேரங்களில் கூட நீங்கள் பயணிப்பீங்க நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் நிறைய இரவு நேரங்களில் கூட அதிகமாக வாக்கிங் பண்ணுவார் திரு ராமச்சந்திரன் அப்படின்னு அவங்க சொல்ல அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா என்ன இது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே நான் டெய்லி எங்கள் தாத்தா கூடயும் எங்கள் பாட்டி கூடயும் பேசிட்டு தான் போ அவங்க ஆத்மா இங்கே இருக்குது அவ்வளோதான் ம் அதை நாங்கள் நம்புகிறோம் நிறைய வெளியிலேருந்து எம்ஜிஆருடைய இல்லத்தை பார்க்க வரக்கூடியவர்கள்லாம் எந்த மாதிரி நேரங்களில் வராங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த அனுமதி எதுன்னு ஒரு பர்மிஷனும் கிடையாது யார் வேணா எப்போ வேணால் வரலாம் ஐயா வீட்டுக்கு வரலாம் ஆமாம் அவர் அவர் மீது அன்பு கொண்டு இருக்கவங்க வந்து யார் எப்போ வேணால் வரலாம் சரி அவங்க வந்து மாலை போடுவாங்க அவங்க வந்து கோயிலில் கும்பிடுவாங்க அவங்க வந்து இங்கே உட்காருவாங்க சாப்பிடுவாங்க என்ன வேணா பண்ணும் அதுக்கு தானே அவருக்கு அவங்களுக்காக தானே வாழ்ந்தார் சிபிஎஸ் தலைமை உங்களுக்கு சரிதான்னு தெரியுதா அதிமுகவுக்கு நிச்சயமாக ஏன்னா அதுக்கு அதுக்கு மேலே யாருமே இல்லை இப்போ கட்சியை வழி நடத்திட்டு போறதுக்கு இப்போ வந்து ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு அயன் லேடி இருந்தாங்க அதுக்கப்புறம் யாருமே இல்லை இல்லை ஸோ இப்போ இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயாவும் சேர்ந்து இருக்கிறனால ரெண்டு பேரும் வழி நடத்துகிறாங்க சரி ஸோ அதுக்கு மேலே யார் இருக்கா வேற யார் நடத்துவா எம்ஜிஆர் செய்ததை திரு ராமச்சந்திரன் இப்போ சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டியிட போறீங்க என்ன செய்து விடுவார் நீங்கள் வந்தால் நிச்சயமாக எல்லாருக்குமே நல்லது செய்வோம் ஃபஸ்ட்டு நான் இது செய்வேன் அது செய்வேன்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம வந்து ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் பேசி 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 மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நம்ம பேசுகிறதே கிடையாது ஒன்லி செயல்தான் எம்ஜிஆருடைய எல்லாம் என்ன பாடல்கள் ஏ குறிப்பிட்ட ஒரு ஒன்று ரெண்டு பாடல்கள் ஏதேனும் நீங்கள் எப்போ பாரு நான் அசை போட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா எல்லா பாடல்களுக்கும் அசை போட்டு தான் இருப்பேன் ஆனால் வந்து இப்போ நம்ம போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் நம்ம நியூஸ் பேப்பரில் வரோம் அப்படின்ற போது நம்ம ஃபேன் கிளப்ஸு நம்ம ஃபேன் ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லேயும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்போ ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மியூசிக் போடுவாங்க ஸோ அதில் ஃபுல்லாக எம்ஜிஆர் பாட்டாக போடுவாங்க பாட்டு அது பார்க்கும்போதே ஒரு செம்ம எனர்ஜி கிடைக்கும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன் எம்ஜிஆர் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஸோ அதெல்லாம் இந்த சுச்சுவேஷனில் வேற மாதிரி அப்படியே புல் அரிக்கிற மாதிரி இருக்கும் ஓ ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தான் ஒரு எனர்ஜி சரி சரி இப்போ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆடுறீங்க உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு ஒரு ரெட் புல் குடிச்சா அப்படி இருக்கும் அப்படியே ஒரு எனர்ஜி ஏறும்ல அந்த மாதிரி இருக்கும் என்ன பாட்டு எம்ஜிஆர் பாட்டு அதிகமாக கேட்பீங்க நீங்கள் நான் நைட்டால் இந்த மாபெரும் சபதைகள் நீ நடந்தால் அது அதுக்கப்புறம் நிறைய பாட்டுகள் இருக்குது அது வந்து ஒரு ஒரு பாட்டும் அதாவது எம்ஜிஆர்வையோட பாட்டு வந்து ஒரு ஒரு பாட்டும் வந்து ஒரு ஒரு சுட்சிவேஷனுக்கு வந்து செட் ஆகும் இப்போ அம்மாவை நினைக்கிறீங்களா அம்மா பற்றி போவோம் தங்கச்சி நினைக்கிறீங்களா தங்கச்சி பாட்டு பார்ப்போம் குழந்தைய நினைக்கிறீங்களா குழந்தைய பற்றி சோகமாக இருக்கீங்களா யாராவது திருடு திருடுனீங்களா பற்றி பாட்டுவோம் சரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு ஒரு பாட்டு இருக்குது ம் அவரால மட்டும்தான் முடியாது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி எம் அவங்க ஒரு தனி அணி செயல்பட்டாங்க அவங்க போட்டிட்டாங்க தோல்வி அடைந்தாங்க உங்களுடைய குடும்பத்தில் முதல் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவங்க தான் அரசியலை டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஆனால் அவர்களை மக்கள் தோல்வி அடைய செய்து விட்டார்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இல்லை சரி இப்போது ரெட் எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க நிச்சயமாக ஓ அவங்க ரெட் எடுக்கலை ஸோ நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணி அவங்க ரெட்ட புறான்னு எடுத்து ஏன்னா எம்ஜிஆர் ஐயாக்கு தான் எப்போவுமே ஓட்டு அது ஜானகம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எம்ஜிஆர் ஐயாக்கு தான் ஓட்டு ரெட்ட இலைக்கு தான் ஓட்டு ம் ம் அது நீங்கள் போய் சினிமா ஷூட்டிங்க்கு போகிற சமயத்தில் ரெட்டை இலை எம்ஜிஆர் அப்படின்னா என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா யூஸ் பண்ணுத காதல தேனிக்கு ஒரு வாட்டி ஷூட்டிங் போனேன் விஜய் சேதுபதி என்ன கூட ஸோ போகும்போது அங்கே ஒரு கவுன்சிலர் வந்து எங்கள் மீட் பண்ணி எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் தலைவர் சிலைக்கு வந்து மாலை போடணும் தலைவர் சிலைக்குன்ற போதே நம்ம வந்து ஃப்ளாட் தலைவர் சிலைக்கு போய் நேராக மாலை போட வேண்டியது தான் ஆனால் நான் மாலை போடுறதுக்கு நான் எனக்கு தெரில ஆனால் சரி ஓகே நான் வரேன் நான் நீங்கள் யாராவது பெரியாளை கூப்பிட்டு மாலை போடுங்க நான் வந்து நிற்கிறேன் சரி நான் போயிட்டே இருந்தேன் இட் வாஸ் லைக் நிறைய க்ரௌடு ஒரு கோயில் திருவிழா ஒயிலாட்டம் மயிலாட்டம் தப்பு டோல் எல்லாமே அப்படியே நானும் நினச்சேன் சரி ஓகே கிளம்பி போயிடலாமா ஷூட்டிங் வர டைம் ஆகிடுச்சு இவ்வளோ கூட்டம் இருக்குது ஸ்லோவாக வர மூவ் பண்ணுறோம் நம்ம அப்படியே திருப்பிட்டு போயிடலாமான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு சரி என்ன நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இறங்குறேன் எல்லோரும் எனக்கு இருக்காங்க அந்த ஏற்பாடு வந்து எனக்கு எனக்குன்றதோட ஐயா ஐயாவோட பேருக்கு ஐயாவோட சின்னத்துக்கு ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மதியில் மதிப்பு அவ்வளோ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அதிமுகவுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஒரு இருபத்தி ஒன்றாவது தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும்ன்றீங்க அதிமுகவுக்கு மட்டும்தான் சரி ஏன்னா அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க இப்போது எம்எல்ஏ சீட்டில் வந்து இருபத்தொரு தொகுதி தான் இருக்குது இருபத்தொரு சீட்டு தான் கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு கொடுக்க முடியான்ற போது யாருமே வந்து ஐயோ எனக்கு சீட் இல்லையே அப்படின்னு நினைக்கல அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு ஏஐடிஎம்கே ஜெயிக்கணும் ஒரு ஒரு தொண்டனுக்கும் அதுதான் ஆசை எம்ஜிஆர்ஐயாவோட கட்சி புரட்சி தலைவி அம்மாவோட கட்சி ஐயா ஓபிஎஸ் ஐயாவோட நடத்துகிற கட்சி ஜெயிக்கணும் அவ்வளோதான் எம்ஜிஆர் பேரன் திரு ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போடுவீங்களா நிறைய பேர் நான் எம்ஜிஆரின் வாரிசுன்னு ஓட்டு கேட்டவங்க எம்ஜிஆர் மாதிரி வந்து அதிமுக மேடைகளில் எம்ஜிஆர் வேடமிட்டு நிறைய பேர் தொப்பி போட்டுட்டலாம் ரெட்டைலையை காண்பிக்க கூடியதை பார்க்க முடியும் திரு ராமச்சந்திரன் அந்த மாதிரி ஓட்டு கேட்பீங்களா ஐயா மாதிரி எம்ஜர்ஐயாமால் மட்டும்தான் இருக்க முடியும் அவரை மாதிரி யாரும் ரிப்ளிக்காக வரவே முடியாது ஓகேவா நான் ஒரு நிறைய ஸ்டேஜில் வந்து நான் வந்து கேப் கேட்பாங்க எனக்கு வந்து ஐயா மாதிரி பண்ணிக்காமீங்க எனக்கு வந்து அவரை மாதிரி ஒரு ஸ்டெப்பு காமிங்க அப்படின்வாங்க நான் சொல்ல நான் பண்ண மாட்டேன் அதாவது இப்போது படங்கள் போகிறனால அவரை மாதிரி நடிக்கணும் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கட்டாயத்தின் பேரில் பண்ணுவேன் ஏன்னா அது சினிமா ஓட்டு கேட்கும் போது நம்ம வந்து ஐயா மாதிரி போய் ஓட்டு கேட்கணும் தேவையில்லை ஐயா மாதிரி இருந்தாலே போதும் சரி ஐயா மாதிரி செயல்பாடு மாதிரி மக்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை நம்ம செஞ்சாலே நிச்சயமா ஓட்டு வரும் ஸோ அதுக்காக ஐயா மாதிரியே நம்ம போய் தான் ஓட்டு கேட்கணும்லாம் கிடையாது என்ன சொல்ல விரும்புறீங்க தமிழக மக்களுக்கு இன்னும் ஒரு இருபத்தைந்து நாட்கள்ல மக்கள் வாக்கு செலுத்த போறாங்க தமிழக மக்களுக்கு வந்து நான் வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் தான் என்னென்னா வந்து உங்களோட பிள்ளையாக வந்து நான் வந்து அரசியலுக்கு வரேன் உங்களோட பிள்ளையாக நான் வந்து அரசியலுக்கு வரேன் ஸோ என்னை வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி எந்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ என்னை என்னை ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எல்லாருக்குமே வந்து அவரை மாதிரியே இருப்பேன் அண்ட் எல்லா தொண்டர்களும் எல்லா மக்களும் வந்து ஏடிஎம்கேக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி அவர் ஆரம்பித்த கட்சி அவர் ஆரம்பித்த சின்னத்தை வந்து ஓட்டு போட்டு ஏடிஎம்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்து வின் பண்ண வைக்கணும் நன்றி நன்றி திரு ராமச்சந்திரன் சார் நன்றி நன்றி நேரங்களே மீண்டும் ஒரு கொடி பறக்கிற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்